அன்பு மாணவ செல்வன் வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல TN 10th Max கான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல எக்சர்சைஸ் 3.12 ல நம்ம செகண்ட் செம் பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிங்க. A garden measuring 12 meter by 16 meter. அதாவது ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தோட அளவுகள் கொடுத்திருக்காங்க. நீளம் 12 மீட்டர், தென் அகலம் 16 மீட்டர் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. லெந்த் பிரெத் கொடுத்திருக்காங்க. இஸ் டு ஹேவ் எ பெடஸ்ட்ரியன் பாத்வே தட் இஸ் W மீட்டர்ஸ் வைட் இன்ஸ்டால்ட் ஆல் தி வே அரவுண்ட். ஒரு டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். சோ தட் இட் இன்கிரீஸ் தி டோட்டல் ஏரியா டு 285 மீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் தி விட்த் ஆஃப் தி பாத்வே? நல்லா கவனிங்க கண்ணு. இந்த எல்லோ கலர்ல நான் உங்களுக்கு ரெட்டா கலர் போட்டேன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல கொடுத்த 12 × 16 அதுக்கான ஒரு கார்டன். இந்த கார்டனை சுத்தி இந்த சைடு டபிள்யூ மீட்டர், இந்த சைடு டபிள்யூ மீட்டர் விட்டுல பாத் நடைபாதை அமைக்கிறாங்க. பெடஸ்ட்ரியன் வே அப்படின்னு நடைபாதைகளுக்கு பாதை அமைக்கிறாங்க சுத்தி. ஓகேவா? இந்த சைடு டபிள்யூ மீட்டர், இங்கேயும் டபிள்யூ மீட்டர், இங்கேயும் டபிள்யூ மீட்டர், இங்கேயும் டபிள்யூ மீட்டர். இப்படி அமைக்கும் போது இதோட மொத்த இந்த அவுட்ல இருக்கக்கூடிய மொத்த ஏரியா எவ்வளவு வருது அப்படின்னா 285 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா இதோடைய அகலத்தை மட்டும் இந்த டபிள்யூட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே கண்ணு. இப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நமக்கு புரியறதுக்காக ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஏ ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏ ரெக்டாங்கிள் நினைச்சுக்கிறோம், ஏரியா கண்டுபிடிக்க போறோம். சமந்தா கவனிங்க, ஏ ஈக்குவல் எல் இன்டு பி. எல் இருக்கக்கூடிய இடத்துல 16 தென் 12. ஓகேவா? இத ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 192 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. மீட்டர்லயும் மீட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணா மீட்டர் ஸ்கொயர். ஓகே கண்ணு, இது புரியுதா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ரைட். அடுத்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த B ரெக்டாங்கிள் நம்ம எடுக்க போறோம். சரியா கண்ணு? சமத்தா கவனிங்க. இப்ப B ரெக்டாங்கிள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா B ரெக்டாங்கிள், சரியா? B இது A ரெக்டாங்கிள். இதுல நம்ம B ரெக்டாங்கிளுக்கு L எடுக்கிறோம் கண்ணு. கவனிங்க, L எப்படிமா எடுப்போம்? இப்ப பாருங்க 16 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த வெளியே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் அப்படின்னா இங்க ஒரு W இருக்கு, இங்க ஒரு W இருக்கு. W plus W என்ன ஆகும்? 2W அப்படின்னாகும். அப்ப நான் 16 plus 2W. புரியுதா கண்ணு? யாருக்கும் சொன்னே இருக்கா? ஓகேவா? இதை நம்ம L கூட எடுத்துக்கலாம். L, B எப்படின்னா இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அடுத்து B. அதே போல இங்கேயும் W மீட்டர், இங்கேயும் W மீட்டர். அப்ப நான் 12 plus 2W அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்ணு. ரைட். சமத்து கவனிங்க, 12 plus 2W. இப்ப இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாமா? L into B இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாமா கண்ணு? ரைட். பாருங்க, L into B, L ஓட வேல்யூ 16 plus 2W, B ஓட வேல்யூ 12 plus 2W. கண்ணு புரியுதா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் புரியுதா கண்ணு? ரைட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பைனோமியல் மல்டிபிளிகேஷன், இந்த டேர்ம்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி எழுத போறோம். சரியா கண்ணு? இப்ப பாருங்க, 16ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி நம்ம 192 மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சிருக்கோம். 192 அப்படின்னு நம்ம செஞ்சுக்கலாம், எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த 16ஐயும் 2W மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? 16 2 சார் என்ன கிடைக்கும்? 32. ஓகேவா? அப்ப நான் 32W. ஓகேவா? புரியுதாமா? +2W +
192 equal question ले ना ये पूछ कांगे 285 आप ये question ले पूछ कांगे पूरी ना मादे right सामान्य कौनी है 285 next step पे ना मैंने चेयर अपनी ना इंदर 285 अंदर सही हो गए ओके अपने ना मारी नो माइनस ना मारी नो ओके अगर ने सामान्य कौनी है अगर ने बाप ना 4W² + 56W + 192 -285 equal 0 आवे ने बोला सिद्ध है अच्छा ओके बा इप्पर 285 ले 192 सब्ट्रैक्ट की पाकला मा पार ने 285 192 5 अदर पोचना 3 19 है 28 ला 9 पोचना है 8 प्लस 9 93 परिय नंबर साइन है मा 285 वाला साइन है माइनस अपने என்ன கிடைச்சது நமக்கு -93 அப்படி கிடைச்சது ஓகேவா 4W² + 56W - 93 = 0 கண்ணு புரியதா யாரா சந்தேகம் இருக்கா ரைட் இப்போ நம்ம வழக்கம் போல ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா கண்ணு ஈஸியா முறையில ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா நீங்க வந்து ஃபேக்டரைஸ் பண்றது நமக்கு பலமதர் தெரியும் ஸ்கொயர் மெத்தட் தெரியும் சாதாரண ஃபேக்டரைசேஷன் தெரியும் ஃபார்முலா மெத்தட் தெரியும் உங்களுக்கு எந்த மெத்தட் சுலபமா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த மெத்தட் நம்ம செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சமதா கவுனிங்க 4W² + 56W - 93 அப்படி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு இப்போ இதுல நம்ம w கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அப்படினா அதுதான் எதுக்கான வேல்யூ நமக்கு வித் அதான கண்டுபிடிச்சு இருக்காங்க ஓகே கண்ணு இப்போ பாருங்க நான் நோ ஃபேக்டரைஸ் பண்ணப் போறேன் காரணி கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு அப்ப என்ன கிடைச்சிரும் இந்த 4 ஐயும் இந்த 93 ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்பனா சமதா கவுனிங்க 93 4 4 3 4 9 4 36 plus 1 37 372 வருது ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணா 372 வருது ஓகேவா அதே அந்த ரெண்டு நம்பரை நாம ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு என்ன கிடைக்கும் 56 கிடைக்கும் நல்லா சமதா கவுனிங்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 372 ஓகேவா ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ என்ன கிடைக்கும் 56 அப்படி கிடைக்கும் ओके बा अपना नाम है 62 6 से बदला मां पाले 62 वही हो 6 से मर्डर नहीं बार ना 62 साथ कर ले तो 6 का 36 प्लस 1 37 62 ला 6 से बोच अभी ना 56 ओके आ करने ओके बा सारे देखो इस बार डायरेक्ट का 62 6 से बात होने चल गया अभी ना नाम है इधर चैप्टर ना मुड़ चुके फैक्टराइजेशन इजी आप अपना पीए दे 3 செகண்ட் 5 செகண்ட்ல நம்ம எப்படி மேத்தமேட்டிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம் அதே போல ஃபேக்டரைசேஷன் ஒரு வீடியோ போட்டுறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் சரியா கண்ணு இப்போ பாருங்க 4 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அதே போல அதே போல நம்ம என்ன செய்றோம் டிவைட் பண்ணப் போறோம் சமத்த கவுனிங்க சைன் நம்ம போடல கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கணும் ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணா -372 அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ 56 அப்போ நம்ம சின்ன நம்பருக்கு மைனஸ் போடலாமா புரியதா உங்களுக்கு ரைட் இப்போ பாருங்க 2 3 6 2 1 அடுத்து 2 2 31 2 அப்படி இதுக்கு வேல்யூ கிடைச்சது சரியா கண்ணு இதுக்கு பாருங்க 2 3 6 -3 2 2 இத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா கவனிங்க 2W + 31 அப்படி இந்த ஈக்குவேஷனையும் இத எப்படி எழுதலாம் 2W - 3 அப்படி எழுதலாம் கண்ணு புரியதா கண்ணு சந்தேகம் இதே அளவுக்கு நான் எப்பவுமே ஃபேக்டரைஸ் பண்ணுமா அதே மெத்தட் தான் இப்போ இத நான் எப்படி எழுத போறோம் 2w பிராக்கெட் போடுங்க 2w + 31 அடுத்து 2w - 3 = 0 இப்போ w க்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாமா சமதா கவுனிங்க இப்போ அப்பனா 2w = +31 வந்துச்சு நான் மாறிடும் -31 ஆ மாறிடும் W = -31 இந்த 2 மூலமா மாறிடும் டிவைடல அது ஓகேவா நமக்கு எங்கயாவது அகலமோ நீளமோ நெகட்டிவ்ல கிடைக்குமா நமக்கு கிடைக்காது எதுல தான் கிடைக்கும் பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும் அப்போ இந்த டேப் நீ எடுக்க தேவையில்லை ஓகே அண்ணே ஓகேவா ரைட் இப்ப இந்த டேப் எடுங்க 2W - 3 = 0 ஓகேவா இப்ப 2W - 3 இங்க என்ன மாறிடும் +3 ஆ மாறிடும் W = 3/2 அப்பனா 1.5 இத வெயிட் பண்ணும்போது என்னமா கிடைக்குது 1.5 அப்படி கிடைக்குது அப்பனா நமக்கு கிடைச்ச விட்த் எவ்வளவு அகலம் எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு 1.5
யூனிட் என்னன்னு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 16 மீட்டர் 12 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க அதனால 1.5 மீட்டர் அப்படினு சொல்லி என்ன செஞ்சிக்கலாம் நாம எழுதி முடிச்சுக்கலாம் அண்ணா புரியதா ஈஸியா காட்டுனது थैंक यू सो मच।